தமிழகம் முழுவதும் வரும் 10ஆம் தேதி ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாளை தமிழகத்தில் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் பேட்டி. சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். தொடர் மழையால் சாலைகளில் தேங்கியுள்ள நீர். மழைக்கால நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி தீவிரம். திமுக அரசு உரிய முன்னேற்பாடு செய்யாததே சென்னை மக்கள் தவிப்பதற்கு காரணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் புலன் விசாரணையை முடித்து 10 வாரங்களில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெரினாவில் கருணாநிதி நினைவிடம். தமிழக அரசு அரசாணை வெளியீடு. பாலியல் தொல்லை வழக்கு. பாதிக்கப்பட்ட பெண் எஸ்பி நவம்பர் 11ஆம் தேதி நேரில் ஆஜராக விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. கனமழையால் கிடுகிடுவென உயர்ந்த காய்கறிகளின் விலை. 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் வரை விற்பனை. திருச்செந்தூரில் இன்று சூரசம்ஹாரம். பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. புதுச்சேரியிலும் தொடரும் கனமழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவது கட்டாயம். கோஸ்டாரிக்கா நாடு அறிவிப்பு. அந்தமான் நிக்கோபாரில் ஏற்பட்ட நிலநடுக்கம். ரெக்டர் அளவுகோலில் 4.3 பதிவு. பத்மபூஷன் விருது பெற்றார் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து. இது ஒரு பெருமையான தருணம் என நெகிழ்ச்சி. 20 ஓவர் அணியின் கேப்டன் பதவிக்கு பும்ரா பொருத்தமாக இருப்பார். முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஆஷிஷ் நெஹ்ரா கருத்து. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.